அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். நம்ம ஷோவில் நிறைய வித்தியாசமான டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அமேசிங்கான டாப்பிக்கோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபேக்ட்ஸ். வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, நமக்கு தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது எல்லாம் தான் நான் இன்றைக்கும் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஷோவோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லாருக்குமே இந்த டவுட் இருந்துச்சு, அதுக்கான தெளிவான விளக்கத்தோட நான் இன்றைக்கி வந்திருக்கேன். என்ன அந்த விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, இது எல்லாருமே பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆன ஒரு விஷயம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிலேருந்து தான் முட்டை வந்திருக்கு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது முட்டையோட ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீனால் தான் உருவாயிருக்கு. அந்த ப்ரோட்டீன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோழிலேருந்து தான் வருதான். ஸோ டெக்னிக்கலாக கோழிலேருந்து தான் முட்டை உருவாயிருக்கு. ஸோ இனிமேல் உங்களை யாருக்கிடாலும் தைரியமாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷனோட ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வாங்க பார்க்கலாம். இது சூரியோதயம். இன்று 14/12/2016 புதன்கிழமை, துர்முகி வருடம், கார்த்திகை மாதம், 29ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:11. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 முதல் 12 மணி வரை. திதி துவிதியை, நட்சத்திரம் மிருகசீரிஷம். சுப உரைகள் காலை 6:00 முதல் 8:00 வரை, 9:00 முதல் 10:00 வரை, பகல் 12:00 முதல் 3:00 வரை, மாலை 4:00 முதல் 5:00 வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் காலை 9:44 வரை துலாம் ராசிக்கும், பிறகு விருச்சிக ராசிக்கும். இன்றைக்கி நம்ம ஷோவில் செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம் வைக்கிறாங்க. இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாம் டிடெக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை தவிர பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே வந்து நம்ம டாக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பயங்கரமாக நாய்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து டாகை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதையும் தாண்டி யாரை ட்ரெயின் பண்ணால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பீஸ், அதாவது தேனீகள். தேனீகளுக்கு சூப்பரான ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அவங்க கரெக்டான பாம் எங்கே இருக்குன்றத டிடெக்ட் பண்ணுவாங்களாங்க. இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நம்ம ஷோட செகண்ட் செக்மெண்ட் பார்க்கலாம். நம்ம லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு இல்லையா, அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரமும் சொல்ல இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் நமக்காக காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம், ஸ்ரீ வித்யாபீட பூஷணம், ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்கள். பரதேவதையினுடைய 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் நாம் விடியற்காலையிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய இன்றைய திருநாமம் ஓம் நிர்விகல்பாயை நமக என்கின்ற திருநாமம். தேவி எப்படி இருக்கிறாள்? விகல்பம் என்று சொன்னால் வகை என்று பொருள். நிர்விகல்பா எனமாக, அவள் ஒரே மாதிரியாக இந்த உலகத்திலே தோன்றக்கூடியவள், காட்சி அளிக்கக்கூடியவள், ஒழுங்கு முறையிலே இருக்கக்கூடியவள், ஒரே மாதிரியாக அழகாக சீராக அப்படியாக தேவி இருந்து நமக்கு அருள்வாளிக்கின்றாள். ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது? வகை வகையாக இருக்கின்றது. பலவிதமான வகைகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அவள் மட்டும் எப்பொழுதும் ஒழுங்காக சீராக ஒரே வகையாக இருக்கின்றாள். அவளுடைய படைப்பை பார்த்து நாம் பலமுறை ரசித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கின்றோம், படைப்பை பார்த்து வியந்து போகின்றோம். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் என்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்று சொல்லுவார் அபிராமிப்பட்டார். இரண்டு பேருக்குத்தான் அவளை பற்றி முழுமையாக தெரியுமாம். ஒன்று அவளில் பாதியாக இருக்கக்கூடிய பரமசிவன், இன்னொன்று அவளாகவே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. இந்த இரண்டு பேருக்கு மட்டும்தான் அவளை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாம். இப்பொருள் அறிவார்
அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாராவது அவளை புரிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் அவள் மகாமாயை. அவளை புரிந்து கொள்வது என்பது சாதாரணமான விஷயமில்லை. பின்னால் கூட ஒரு திருநாமம் வருகிறது, அதிலே சொல்லுகிறார்கள் நெருங்க முடியாதவள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி தேவியானவளை அடைவது, நெருங்குவது, அவளை பற்றி கொள்வது என்பது எத்தனையோ எத்தனையோ பிறவிகளிலே செய்திருக்கக்கூடிய மாபெரும் புண்ணியமாக இருக்க முடியும். யார் ஒருவர் ஸ்ரீவித்யா உபாசனைக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு அது கடைசி பிறவி என்று பகவான் ஹயக்ரீவர் அருள் பாலித்திருக்கிறார். அப்படி ஒழுங்கு முறையாக தேவியினுடைய அழகை நீங்கள் பார்க்கலாம். இந்த இயற்கையை ரசிக்கின்ற பொழுது பூக்களையே எடுத்து பாருங்கள். அந்த பூக்களை எல்லாம் எவ்வளவு அழகழகாக படைத்திருக்கின்றாள். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு பூவும் நாம் முயற்சி செய்யலாம் அதுபோலே செய்வதற்கு. மனிதன் உலகத்திலே ஒரு பொருளை உருவாக்கினால் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அந்த பொருள்கள் ஒரு அச்சிலே உருவானதாக இருக்கும். ஒரு அச்சைத்தான் அவர் உருவாக்க முடியும். ஒரு இயந்திரத்தை உருவாக்கி அந்த இயந்திரத்திலே ஒரு அச்சு, ஒரு போல்ட் நட் என்று சொன்னால், அது எந்த சைஸ், எந்த வகை, எந்த அளவு என்றால் அந்த அளவு மட்டுமே உருவாகி கொண்டே வரும். அதேபோல் எந்த பொருளை உருவாக்கினாலும் ஒரு அச்சினாலே அவன் உருவாக்க முடியுமே தவிர, இறைவன் போல இந்த உலகத்திலே மிக அதிசயங்களை உருவாக்கக்கூடிய தன்மை வேறு யாருக்கும் கிடையாது. அப்படி பராசக்தியானவள் இருக்கிறாளே, அந்த ஒழுங்கு முறையிலே அப்படியே சீராக இருக்கும். காலமெனும் தேவி அவள் ஆடுகின்ற மேடை தனில் காற்று மழை கோடை மலரும் என்று சொல்லுவார் கவியரசர். அவளுடைய அழகான ஆட்சியிலே எது எதை எப்பொழுது மலரச் செய்ய வேண்டும் என்பதிலே அவள் தெளிவாக இருக்கிறாள். நாம் மட்டும் பார்க்கிறோமே இந்த உலகத்திலே ஒழுங்கு முறையாக இருக்கக்கூடிய மாணவர்களை பள்ளியிலே நிறுத்தி வைத்தால் ஒழுங்காக நிறுத்தி வைக்கிறார்கள். பகவான் சத்யசாயி பாபாவினுடைய பஜனைகால் சுந்தரம் அந்த மாதிரியான இடங்களுக்கு போனால் வாகனங்களை ஒழுங்காக நிறுத்தி வைக்கிறார்கள், காலணிகளை ஒழுங்காக போடச் செய்கிறார்கள். அவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான சந்தோஷம் ஏற்படுகிறது. எப்பொழுது ஒரு ஒழுங்கு முறை வருகிறதோ, எப்பொழுது ஒரு ஒழுங்கு இருக்கிறதோ, இசையை எடுத்துக்கொண்டால் இசையை என்ன செய்கிறோம் நாம், இந்த ஸ்வர வரிசைகளிலே ஒழுங்குபடுத்துவதனாலே ராகங்கள் ராகங்கள் பலவிதமாக பிறந்து கொண்டே இருக்கின்றன. ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்று கேட்பார்களே, அப்படி ஒழுங்கு முறையாக அந்த ராகங்களை, அந்த சரிகம பதனிச என்று சொல்லக்கூடிய ஸ்வரங்களை அவர்கள் ஒரே ஒழுங்கிலே அடுக்கி கொண்டே வருகிற பொழுது, அவற்றை அடுக்குகிற முறையிலே ஒழுங்கு இருக்கிற பொழுது அது அழகான இசையாக மாறுகிறது. ஒழுங்காக இருந்தால் இசை, ஒழுங்கற்று இருந்தால் அதற்கு ஓசை என்று பெயர். சப்தம் ஒழுங்காக ஏன் இப்படி கத்துறன்னு கேட்குறாங்க. கத்துற என்று சொன்னால் அதிலே ஒரு ஒழுங்கு இருக்காது. ஆனால் அழகாக ஒழுங்காக அதை பாடினால் அதிலே ஒரு இசை உருவாகும். அப்படி தேவியானவள் எப்படி இருக்கிறாளாம், இந்த உலகமெல்லாம் இந்த பிரபஞ்சமெல்லாம் பலவிதமாக இருந்தாலும் கூட அவளுடைய நேர்த்தி இருக்கிறதே இந்த பிரபஞ்சத்தை படைப்பதிலே, இந்த பிரபஞ்சத்தை காப்பதிலே, இந்த பிரபஞ்சத்தை மறைப்பதிலே, இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் உருவாக்கி தருவதிலே. அவள் போலே இந்த உலகத்திலே வேறு யாரையும் பார்க்க முடியாது. மனிதன் வேண்டுமானால் நான் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட காலத்திற்கு தகுந்தாற்போல இந்த உலகத்திலே மனிதர்களையும் மட்டும் அவள் உருவாக்கி கொண்டே இருக்கிறாள். எந்தெந்த நேரத்தில் எது செய்ய வேண்டும் என்று உந்தனுக்கு தெரியாதாம், அந்த புத்தியன் நான் மதிமயங்கியே மன்றாடி வேண்டுகின்றேன். அந்தந்த நேரத்தில் அழகாய் அருகிருந்து அணைக்கின்ற அன்புத்தாயே சொந்தமென்று உனைத்தவரை எந்தனுக்கு யாரோ சொல் என்னுடைய பெரிய நாயகி என்று கேட்பார்கள். அதை செயல்படுத்துவதிலே அவள் போல இந்த உலகத்திலே ஒழுங்காக செயல்படுத்துவதிலே யாரும் இருக்க முடியாது. மனிதன் எப்படி நடக்கும் என்று யோசித்து பார்க்கிறான். இது எப்படி சாத்தியக்கூறு, இது எவ்வாறு நடக்கும், அது எல்லாமே ஏற்கனவே திட்டமிடப்பட்டதாகவே இருக்கும். ப்ரோக்ராம்டு என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு கம்ப்யூட்டரிலே. அப்படி திட்டமிடப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையை பார்த்து வியந்து போவார்கள். ஒருமுறை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய கருட வாகனத்தின் மேலே அமர்ந்து ஒரு மலை மேலே பறந்து வந்தார். அந்த இடம் அழகாக இருந்தது. அந்த சூழ்நிலை மிகவும் கவர்வதாக இருந்தது. ஆகையினாலே கருடாழ்வாரிடத்தில் சொன்னார், இந்த இடம் மனதிற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கிறது, ஆகையினாலே இங்கே கொஞ்சம் இளைப்பாறி செல்லலாம், கீழே இறங்கு என்று பகவான் சொன்னாராம். உடனே கருடாழ்வார் அவரை அப்படியே கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டார்கள். பகவான் இறங்கி கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்க்கிற பொழுது கருடன் அப்படியும் அப்படியுமாக திரும்பி பார்க்கிறார். இங்கே ஒரு புறா இருக்கிறது. அந்த புறாவை பார்த்த உடனே இந்த கருடனுக்கு ஒரு செய்தி
ஞானத்தினாலே தெரிகிறது. என்ன என்று கேட்டால், இந்த புறாவினுடைய ஆயுள் அடுத்த கணம் முடியப் போகிறது. அடுத்த கணம் முடியப் போகிறது என்று சொன்ன உடனே இந்த புறாவை காப்பாற்ற வேண்டுமே என்று கருடன் நினைக்கிறது. கருடன் நினைத்தவுடனே என்ன செய்தது, அந்த புறாவை பக்கத்திலே சென்று அதை எடுத்து தன்னுடைய தோள் மேலே அமர்த்தி வைத்து கொண்டு அந்த புறாவோடு உலகத்தினுடைய மறுகோடிக்கு பறந்து செல்கிறது. மறுகோடியிலே கொண்டு போய் அந்த புறாவை விட்டுவிட்டு திரும்பவும் வேகமாக பகவானை ஏற்றுக்கொள்வதற்காக பகவான் இருந்த இடத்திற்கு வருகிறது கருடன். இங்கே வந்து நின்று மூச்சு இறைக்க அப்படியே தவித்து கொண்டிருக்கிறது. பகவான் சற்று சுற்றி விட்டு திரும்பி வந்தார். கருடனை பார்த்து கேட்டார், ஏன் கருடாழ்வா இப்படி நீ அப்படியே மூச்சிறைக்க கஷ்டப்படுகிறாய்? என்னை இறக்கி விட்டுவிட்டு நீ சாதாரணமாக ஓய்வாகத்தானே இருந்தாய் என்று கேட்டார். அதற்கு கருடாழ்வார் சொன்னார், பகவானே, இன்றைக்கு நான் ஒரு மிக நல்ல காரியத்தை செய்த திருப்தியிலே இருக்கிறேன். மூச்சு இறைக்கிறது இருந்தாலும் பரவாயில்லை, நான் திருப்தியாக இருக்கிறேன். என்ன என்ன காரணம், என்ன விஷயம் என்று கேட்டார் பகவான். அதற்கு கருடாழ்வார் சொன்னார், இங்கே ஒரு பறவையை பார்த்தேன். அந்த பறவையை பார்த்த உடனே அந்த பறவையினுடைய ஆயுள் அடுத்த கணம் முடியப் போகிறது என்று அறிந்து கொண்டேன். அதை என் தோள்களிலே ஏற்றிக்கொண்டு நேராக உலகத்தினுடைய மறு கோடிகளை கொண்டு போய் விட்டுவிட்டு பாதுகாப்பாக விட்டுவிட்டு வந்துவிட்டேன். ஆகையினாலே சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னார் கருடாழ்வார். பகவான் சிரித்து கொண்டே சொன்னாராம், நானும் இறங்கியவுடனே அந்த புறாவை பார்த்தேன். அந்த புறாவை பார்த்தவுடனே நான் யோசித்தேன், இந்த புறாவிற்கு அடுத்த கணத்திலே உலகத்தினுடைய மறு கோடியிலே ஆயுள் முடியப் போகிறதே. இது எவ்வளவு வேகமாக பறந்தாலும் கூட அங்கே செல்ல முடியாதே. என்ன நடக்குமோ, இந்த ஒழுங்குபாடு எப்படி காப்பாற்றப்படும் என்று நினைத்தேன். பரவாயில்லை, பராசக்தி உன் மூலமாக அதை செயல்படுத்தி விட்டாள். நீ கொண்டு போய் எங்கே உயிர் அந்த புறா விட வேண்டுமோ அங்கே விட்டு விட்டு வந்து விட்டாய். அது பத்திரமாக அல்ல, அதன் உயிரை முடிப்பதற்கு நீ உதவியாக இருந்தாய். இயற்கை ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு நீ உதவியாக இருந்தாய் என்று பகவான் சிரித்து கொண்டே சொன்னாராம். இயற்கையின் பிரபஞ்சத்தின் ரகசியத்தை கருடாழ்வார் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதாக சொல்லுவார்கள். அப்படி பராசக்தியினுடைய ஒழுங்கு இருக்கிறதே, அது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே சீரான முறையிலே காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்காக அவள் இடையறாது செயலாற்றி கொண்டே இருக்கிறாள். அத்தகைய ஒழுங்கு இந்த உலகத்திலே காப்பாற்றப்படுவதற்கான அடிப்படை தத்துவமாக தேவி இருப்பதனாலே ஓம் நிர்விகல்பாயை நமக என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாமத்தை நமக்கு லலிதா சகஸ்ரநாமம் வழங்குகின்றது. நாமும் பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே அந்த ஒழுங்குபாடான தன்மையிலே அவளுடைய திருக்கரங்களாலே நல்ல பாதையிலே நடத்தி செல்வோம் என்ற நெஞ்ச நிறை நம்பிக்கையோடு இந்த விடியலிலே எல்லோருக்கும் நல்வாழ்வு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.